ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓஹோ சமையல். இன்றைக்கி நாம் குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச கும் மட்டர் மலாய் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபியோட அஸ்வின் செஞ்ச பன்னீர் டிக்கா ரெசிபியும் பவித்ரா செஞ்ச பன்னீர் நக்கட் ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் சொன்ன இந்த ரெண்டு பன்னீர் ரெசிபியும் ஆல்ரெடி இந்த சேனலில் போட்டிருக்கு. இப்போது அஸ்வின் செஞ்ச கும் மட்டர் மலாய் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாகும் போது ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தேவையான 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன், அதனால 3 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்துன பொருளெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிருக்கு. இப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதே பெண்ணில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக பட்டை லவங்க பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது தூளாக சேர்க்கலன்னா அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துருக்கிற வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கெட்டியாகி வர்ற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ கட் பண்ண கால்னு 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் எடுத்திருக்கேன், இது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மூடி வச்சு 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாருங்க, காலை நல்லா தண்ணி விட்டு இந்த மாதிரி சுருங்கி வந்திருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்ச நேரம் அளவுக்கு நல்லா வேகட்டும். பட்டாணியும் காலனும் நல்லா வேகிற வரைக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். பாருங்க, இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கு. இன்னும் பட்டாணி வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும். இன்னொரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாகி வந்திருக்கு. இப்போ காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1/4 முந்திரி இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கணும். நான் வீட்டில் ரெடி பண்ண ஃப்ரெஷ் க்ரீம் தான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணலாம். எப்படி செய்கிறதுன்றதோட வீடியோ வந்து இன்னொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீமில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கோம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி சேர்த்துருக்கேன், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 1-2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
அவ்வளோதான். குக் வித் கோமாளியில் அஸ்வின் செஞ்ச கும் மட்டர் மலாய் ரெசிபி ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி நம்ம சப்பாத்தி, ரொட்டி, புலாவோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.